வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயம்டிவியின் இன்றைய நிகழ்வுகள். இப்போது இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பினை காணலாம். விவசாய நிலங்களை கையகப்படுத்த முன்பு மாற்று நிலம் வழங்க கோரி சமூக நீதி பேரவையினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சமூக நீதி பேரவை சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ரவிக்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது பயிர்களை, வாழை மற்றும் பயிர் செய்திருந்த சோளம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வந்தனர். தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அம்மனுவில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டத்துக்கு உட்பட்ட அதவத்தூர் கிராமத்தில் கடந்த 1946 ராணுவ வீரர்களுக்கு சுமார் 28.30 சென்ட் நிலத்தை அசைன்மெண்ட் மூலமாக அப்போது வழங்கப்பட்டது. ஆனால் இராணுவ வீரர்கள் அந்த நிலத்தை உள்ளூர் விவசாயிகளுக்கு விற்பனை செய்துவிட்டு சென்றனர். கடந்த 70 ஆண்டுகளாக அந்த இடத்தில் விவசாயிகள் விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது ஸ்ரீரங்கம் வருவாய் வட்டாட்சியர் திடீரென அந்த பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று கூறி அந்த இடத்தை உடனடியாக காலி செய்ய வலியுறுத்தி நோட்டீஸ் கொடுத்துள்ளார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆவணங்களை சரிபார்த்து விசாரணை செய்து வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு எங்களை அப்புறப்படுத்தாமல் எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். மேலும் அப்படி கையகப்படுத்த அரசு முனைந்தால் மாற்று இடம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று மனுவில் தெரிவித்துள்ளனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி திருச்சியில் பள்ளி மாணவர்கள் 1000 பேர் யோகாசனம் செய்தனர். சர்வதேச யோகாசன தினத்தையொட்டி திருச்சி திருவரம்பூரில் உள்ள பெல் நிறுவனத்திற்குட்பட்ட பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் 1000 பேர் நேரு விளையாட்டு மைதானத்தில் யோகாசனம் செய்தனர். பிராணாயாமா, வஜ்ராசனம், சசகங்காசனம், சர்வங்காசனம், வீரபத்ராசனம், தடாசனா, திரிகோணாசனா, புஜங்காசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்தனர். யோகா செய்வதால் மனமும் உடலும் உறுதி பெறும், மன இறுக்கங்கள் விலகும், உடலின் இரத்த ஓட்டம் சீராகும், மனநிலை ஒருங்கிணை வழிவகை செய்யும் என்பதால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு யோகாசனம் அவசியமான ஒன்றாக விளங்குகிறது. இதுபோன்று மாணவர்களை யோகாசனம் செய்ய வைப்பதன் மூலம் அவர்களின் மனம் ஒருநிலைப்படுவதுடன் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியும் என இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்த யோகா ஆசிரியர்கள் தெரிவித்தனர். அரசு ஊழியர்களின் நெடுநாள் கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணி வரன்முறை செய்து 41 மாத ஊதியத்தை வழங்கிட வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும், ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வை போல மாநில அரசு ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும், தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள 4.30 லட்சம் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் சார்பில் பிரச்சார வாகனங்கள் மூலம் அரசு அலுவலகங்களை நோக்கி பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இன்று திருச்சி மாவட்டத்தின் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை தமிழில் மட்டுமே நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கிய திருச்சி மாவட்ட நாம் தமிழர் கட்சியினர். தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி ஆலயமாக விளங்கும் திருச்சி அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. பிரம்மாண்டமான ராஜகோபுரம் ஆலயத்தை சுற்றியுள்ள பிரகாரங்களில் பல்வேறு இடங்களில் புனரமைப்பு பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் எல்லா விதமான பணிகளும் முடிவடைந்து வருகின்ற 6ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த குடமுழுக்கு விழாவை முழுக்க முழுக்க தமிழில் நடத்த வேண்டும் என்று நாம் தமிழ் கட்சியின் சார்பாக அக்கட்சியினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருச்சி மாவட்ட செயலாளர் பிரபு அவர்கள் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் குடமுழுக்கு விழா முழுக்க முழுக்க தமிழில் நடைபெற வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் சென்று தமிழில் குடமுழுக்கு செய்ய உத்தரவு பெற்றிருந்தும் அந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழில் குடமுழுக்கு நடைபெற்றது. அதேபோல் திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் இந்த குடமுழுக்கு விழா தமிழில் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று தெரிவித்தார். காவிரி கொள்ளிடம் ஆற்று பகுதியில் குவாரி அமைத்து தர வேண்டி மாட்டு வண்டி மணல் அள்ளும் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் மாட்டு வண்டி மூலம் மணல் அள்ளும் தொழில் செய்து வருகின்றனர். ஏற்கனவே காவிரி ஆற்றில் பனையங்குறிச்சி மற்றும்
கீழமுல்லைக்குடி, கொள்ளிடம் ஆற்றில் மாதவ பெருமாள் கோவில் மற்றும் தாளக்குடி ஆகிய பகுதிகளில் குவாரிகள் அமைத்து மணல் அள்ளப்படும் நிலையில் மாதவ பெருமாள் கோவில் மற்றும் தாளக்குடி குவாரிகளுக்கு இன்னும் 6 மாத காலமே அனுமதி இருப்பதாலும், காவிரியில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க இருப்பதாலும் மணல் அள்ளும் மாட்டுவண்டி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாற்று இடத்தில் காவிரி ஆற்றின் தென்கரையில் வேங்கூர் மற்றும் முருங்கைப்பேட்டை, அதேபோல் கொள்ளிடம் ஆற்றில் நொச்சியம் மற்றும் அப்பாதுரை பகுதியில் மாட்டு வண்டிக்கென தனி குவாரி அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி மாவட்ட விவசாயிகளின் மணல் அள்ளும் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சங்கத்தினர் சார்பில் விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் JM தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 மணிக்கு, அதன் மறு ஒளிபரப்பை 10:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.